நமஸ்கார் நேயர்களே, இப்போது இந்த மாதம் மார்ச் 2022 மாதத்துக்குண்டான சிம்மராசி பலனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிம்மராசிங்கும் போது அந்த வீட்டோட ஆட்சி நாயகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான், இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானோட மூமெண்ட் இருக்குது, ரெண்டு விதமான கிரகங்களோட மூமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு. ரெண்டாவது 24ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பார்த்தோம் அப்படின்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு. அப்படிங்கும்போது ரெண்டு விதமான பலன் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் உண்டு. அதுலேயும் வந்து சூரியன் வந்து இந்த வீட்டோட ஆட்சி நாயகன்கும்போது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு. அப்படிங்கும்போது என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்னென்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்பப்போ வந்துட்டு போயின்னு இருக்கும். மற்றபடி பார்த்தோன்னா பண வரவுங்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். என்ன ஒன்றுனா, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை வந்து நம்ம கரெக்டாக வந்து முதலீடு பண்ணணும், அதை தான் பார்த்துக்கணும். என்னென்னா கையில் ஜாஸ்தி வச்சுக்காதீங்க, ஒன்று சேவிங்ஸில் போட்டுடுங்க, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் அந்த மாதிரி வாங்கி வைங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதை கவனமாக பார்த்துங்க. ரெண்டாவது வந்து வெளியிலேருந்து ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணம் வர வேண்டியது இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணுங்கள், வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்புறம் வந்து ஸ்மால் ஸ்கேல் ஹவுஸ் ஹோல்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, ஏஜென்சி ப்ரோக்கரேஜு கான்ட்ராக்ட் துறை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஓரளவுக்கு வருமானம்ங்கிறது கையை கடிக்காமல் நல்லபடியாக இருக்கும். வருமானம் இருந்தாலும் அதுக்கேற்ற செலவுகள் சின்ன சின்ன செலவுகள்ங்கிறது இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த படிச்சுட்டு இருக்கவங்க கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆன்லைனில் படிச்சுட்டு இருப்பாங்க, பார்ட் டைமாக படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்க முன்னேற்றம்ங்கிறது இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது. அது தவிர டாக்குமெண்டேஷனில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து மீடியா லைனில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் முழு முயற்சியோடு அக்கறையோட கவனத்தோடு செயல்பட்டால் அதுக்குண்டான ரெகக்னைசேஷனுங்கிறது இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது நிறையா பேருக்கு இருக்குது. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்கிறேன், என்னென்னா இது வந்து பொதுவான பலன் தான், இதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. ரொம்ப நீங்கள் அக்யூரேட்டான பலன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட சுயஜாதகம் அதை கொண்டு போய் ஜோசியத்தை பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன தசாபக்தி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த தசைக்குரிய நாயகன் வந்து அதாவது அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருங்கிறது உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும். இது வந்து பொதுவான பலன். என்ன ஒன்றுனா கிரகம் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூமெண்ட் இருக்குது, அதனால் வந்து சில பேருக்கு பலன் உண்டாகுங்கிறத தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்டாக தெரியணும்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஜோசியத்தை வெரிஃபை பண்ணுங்கள். அது தவிர இந்த மாதத்தில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாட்டை கூட்டுங்க, குலதெய்வ வழிபாட்டை கூட்டுங்க, ஆஞ்சநேயர் சிவன் சரபேஸ்வரர் பைரவர் வழிபாட்டை கூட்டுங்க, சூரிய காயத்ரி டெய்லி சொல்லுங்கள், சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்கள். எங்கே நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியும் டெய்லி சூரிய காயத்ரியை சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க, எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற நேயர்களே, நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பாலாஜி.